ஆசியும் பெற்ற ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போது நாகர்கோவிலில் துவக்கு விழா சலுகையாக பிக்ஸட் பிரைஸில் இருந்து பவனுக்கு ரூபாய் 1000 சிறப்பு தள்ளுபடி. ஸ்ரீகுமரன் நாகர்கோயில் வந்தாச்சு. கோபாலகிருஷ்ணன் இந்த பேப்பர் எடுத்தார், கையில் பேப்பர். அதில் ஏதோ ஒரு நாவல் எழுதுனதில் ஒரு பக்கம் முன்னாடி தலையும் இல்லை காலும் இல்லை சென்டர் பகுதி மட்டும் இருக்குது. அந்த கோபாலகிருஷ்ணன் பெரிய சிந்தனை ஆளாச்சு, கோபாலகிருஷ்ணனா சாதாரண ஆளா அப்படி படிக்கும். அந்த சென்டரில் இருந்த வசனமும் அந்த ஒரு குடும்ப கதை மாதிரி இருக்கிறதையும் பார்த்துட்டு மைண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கு? கேஎஸ் கோபாலகிருஷ்ணன். ராஜகோபால் இங்கே வா அப்படின்னு. என்ன கோபாலகிருஷ்ணன், இது ஏதோ ஒரு நல்ல கதை போல் இருக்குது. இது என்ன கதைன்னு ஆரம்பம் கிழிஞ்சு போச்சு, கால் பக்கமும் கிழிஞ்சு போச்சு, சென்ட்ரு பகுதி மட்டும் அதை ஏதோ மிச்சர் ஏதோ வாங்கினது மடித்து கொண்டு வந்தது அப்படியே கிடக்கு. இது நல்ல கதையை பண்ணலாம் போல் தெரியுது. எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. யார்? ராஜகோபால். நான் பண்ணுறேன்ட்டு அவர் டெவலப் பண்ணிட்டார். யார்? கேஎஸ் கோபாலகிருஷ்ணன். தலையும் இல்லை, அந்த பிள்ளையார் சொல்லியாவது போட்டிருக்கணும், இல்லை காலும் இல்லை, டெட் பாடி மாதிரி சென்டர் பகுதியை வச்சு ஒரு கதை பண்ணிட்டார். அதுதான் தெய்வ பிறவி. நல்லா கவனிங்க நேயர்களே, பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம். ஒரு கதை பண்ணிட்டார் அவர், உடனே ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சு. அப்போ இது இந்த இப்படி கொண்டு போகலாமே, அந்த கதையில் ஒரு தம்பியை சேர்க்கலாமே, இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து கதையை முழுமையாகிட்டா ஒரு புது கதை. இப்போ கம்பெனி கம்பெனியாக போய் சொல்லுவோம் அந்த கதையை நல்லா இருக்குது, இவங்க தான் அதை டெவலப் பண்ணுது. ஆனால் கதையினுடைய ஆரம்பம் இல்லை, அந்த பேப்பரில் இருந்ததை வச்சு இவங்க ஆரம்பம் கால் கையெல்லாம் ஒட்டி ஒரு முழு கதையை ஆகிட்டார். இப்போ இதை வச்சு நாலு கம்பெனியில் இந்த கதையை சொல்லாங்க போது, ஆமாம் பழைய பேப்பரில் காலம் இல்லாமல் தலைமையில்லாமல் வந்த கதை இது, இது நாளைக்கு ஒருத்தர் வந்து கதை கேட்டு என் கதைன்னு வந்தேன்னு என்ன செய்யுது திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நானே இசைங்க மானசிங்க இப்போ மாதிரியா அநியாயத்துக்கு கதையை தேடி எங்கதை உங்கதைன்னு அசிங்கமாக இருக்கு. தமிழ் ஃபீல்டு கெடுக்கிறவர்களாம் வந்துட்டாங்களே, இப்படிலாம் இல்லை அந்த காலத்தில். அவங்க சொல்கிறாங்க இது நாளைக்கு ஒருத்தர் எங்கே தான் வந்துட்டா நம்ம என்னாச்சுன்னு அப்போவே திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி வந்தால் நம்ம சம்பாதிக்கிற பாதி அவர் கொடுத்துருவோம், அதுக்கடையில் நம்ம தானே இந்த கதையை உருவாக்கிட்டோம், முன் பின்னெல்லாம் கதையில் தெரியலையே. அப்படி வரும்போது நிச்சயமாக அவங்களுக்குள்ள கௌரவத்தை கொடுப்போம்னு ஒரு முடிவு அவங்களுக்கு அவங்களே எடுத்துக்கிட்டாங்களாம். இது உண்மை. சரின்ட்டு கமால் பிரதர்ஸ்னு ஒரு கம்பெனி பிரபலியமாக இருக்குது. பாண்டி நான்லாம் போய் அங்கே கதைக்கு போய் அலைஞ்சிட்டு சும்மா வந்திருக்கேன். நம்மளெல்லாம் உள்ளே அலை பண்ணலை, ஏன்னா அப்போவும் நானும் அறகுறதை அதை ஒத்துக்கணும் இல்லை. நாடகமே சரியாக எழுத தெரியாது, அப்புறம் எங்கே போய் சினிமாவுக்கு நான் கதை எழுதுது. ஒரு ஆர்வத்தில் அந்த கம்பெனிக்கிட்ட போய் நிற்பேன், யாரா நீ நான் கதை சொல்வேன்னு போப்போ அப்படி மாற்றி விட்டுவேன். இது இதுக்கெல்லாம் முன்னே 1960 நினைக்கிறேன் இங்கே அந்த கம்பெனி பாண்டி பஜாரில் இருந்தது. இவர் போய் மல்லிய ராஜகோபால் கதையை சொல்கிறார். ரெண்டு பேரும் சேர்ந்து தானே அந்த கதையை எழுதுனாங்க. நல்லா இங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது நண்பர்களே. அவர் போய் கதையை யார் டைரக்டர்னா கிருஷ்ணன் பஞ்சு பராசக்தி டைரக்டர் பிரபல்யமும் ஆயிட்டாங்க. அப்புறம் தான் கமால் பிரதர்ஸுக்கு அவர் தான், அவங்க ரெண்டு பேர் தான் டைரக்டராக இருக்காங்க. கதை செலெக்ஷன் நடக்குது இப்போ மாதிரி இல்லை. அந்த காலத்து கதை ஆசிரியர்களை தேடி 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 பிடிச்சி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை நேயர்களே, இப்போ டைரக்டரே கதை எழுதுகிறாரு, கதாநாயகனே கதை எழுதுகிறாரு, தயாரிப்பாளரே கதை எழுதுகிறாரு. கதை இனம்னு ஒன்று இப்போ இல்லை, அவங்களே எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இப்போ அதர் லாங்குவேஜுக்கு போனால் நிறைய காசு கிடைக்குதுங்கிறதுக்காக அந்த ஆசை வந்தோடனே கதை எழுதுகிறவங்களே யாரும் மதிக்கிறது இல்லை, அவங்களே எழுதிக்கிறாங்க. அதுவும் நல்லாத்தே இருக்குது, அதையும் சொல்லணும்ல. இப்போ வர்ற இனம் பூராவும் டைரக்டர்கள் கதை ஆசிரியர்கள்லாம் நல்லாத்தே எழுதுகிறாங்க. அதுக்கு ஒரு பேர் இருக்குது, தனி மரியாதை இருக்க தெரிஞ்சது. அதுக்காக நம்ம பொறாமல் போட்டு அர்த்தமே இல்லை. கால மாற்றங்கள் இருக்குல்ல. இப்போ கதைக்குன்னு ஒரு இனம் இல்லை, அந்த காலத்தில் கதைக்குன்னு ஒரு இனம் இருந்து தேடி பிடிச்சி வச்சு கதை காப்பாங்க. கதை இலாக்கா கதை இனம் கதை ஆசிரியர்கள் தேடுவாங்க. அப்படி இருந்த காலகட்டத்தில் இவர் போய் ராஜகோபால் அங்கே கதை சொல்ல போகிறார். நீங்கள் யார்? நான் மல்லிகத்தை சேர்ந்தவனுங்க, நான் ஒரு கதை வச்சுருக்கேன் சொல்லணும்னா அதான் தெய்வப்பறவி நல்லா கவனிங்க. இவர் கதையை சொல்லுற கதை பிடிச்சி போச்சு அவருக்கு. யாருக்கு? கதை கேட்குறதுனா கிருஷ்ணன் பஞ்சில் ரொம்ப லீனாக குள்ளமாக இருப்பார், பஞ்சுன்னு பஞ்சு மாதிரியே இருப்பார், அவர் தான் கதை காப்பார். ஆனால் உடனே கமால் பிரதர்ஸ் அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் நினைக்கிறேன் அதான் பிரதர்ஸ்னு வச்சுருக்காங்க. அவங்க இந்த கதை நல்லாயிருக்கு, அவர் சொல்கிறது இதை வாங்கிக்கலாமே இது எடுக்கலாமேங்கும்போது, சரி நாளைக்கு வா தம்பி
பேசுவோம் அப்படின்னு அனுப்பிச்சிட்டா. யாரை? ராஜகோபாலை. ஹாப்பியாக வர்றாரு கேஸ் கோபாலசிங்கிட்ட. வந்து டே கோபாலசிட்டான் கதை என்னது ஓகே ஆகி போச்சுடா, ஓகே ஆகி போச்சுடான்ட்டாது. என்னென்ன கதை சொன்னோடனே ஓகே பண்ணிட்டாங்கடா, நாளைக்கு வர சொல்லியிருக்காடா, அவன் முதலாளியை கேட்டுக்கிட்டு உனக்கு ஒரு அட்வான்ஸ் தரேன் இருக்காடான்னொன்னே இவருக்கு தூக்கம் போயிடுச்சு. இது எப்போவுமே தொழில் நட்புங்கிறது வேறு, தொழில் போட்டிங்கிறது உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு. அது தொழில் போட்டிங்கிறது எல்லாருக்கும் வந்து நம்ம தலைமுறையிலே அண்ணன் சிவாஜியும் புரட்சி தலைவரும் உயிர்க்குதாத்தையும் பழகினார், ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆனால் தொழில் போட்டின்னு வரும்போது அது தனி இல்லையா? வியாபாரத்தில் எல்லா தொழில் போட்டியில் விழுந்துட்டால் யாரும் தூக்கி விட முடியாதுல்ல. அது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதின கதை இது. இது அந்த தெய்வ பொறுமை. இப்போ இவன் போய் இப்போ கதையை சொல்லி நாளைக்கு அட்வான்ஸ் தரேன்னு சொன்னால் இவன் இவன் அடிச்சுட்டு போவா. இப்போ நான் இவர் தான் அந்த கதையை உருவாக்குனார், எடுத்து கொடுத்தது அவர். அவரும் சரிபங்கு உழைச்சார். யார் இதெல்லாம் ரெண்டு பேரும் எனக்கு உயிர்க்குற நண்பர்கள் அதெல்லாம் சொல்கிறேன் நடந்ததை. இவங்களுக்கு ஒரு சின்ன வந்து இவருக்கு தெரியாமே கோபாலத்தையும் மறுநாள் அங்கே போயிட்டார். யார்? கமால் பிரதர்ஸுக்கு டைரக்டர் பஞ்சுவை பார்த்தார். பஞ்சு தான் கதை கேட்குறதெல்லாம். கிருஷ்ணன் வந்து கதையை ஃபைனல் பண்ணுவார் தவிர கதை கேட்குறது செய்யறதெல்லாம் பஞ்சு தான் வச்சுக்கிடுவார். அங்கே போய் பார்த்து வணக்கம் சார், நீ யார்? நேற்று வந்து என் நண்பன் தான் எங்கிட்டு ராஜகோபால் வந்து கதை சொன்னாங்க கிட்டேன். ஆமாம், அவர் வரலையா? அவர் இனிமேல் வருவாருங்க. இப்போ நீங்கள் என்ன அப்படின்னா சார், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கதையை எழுதுனா அவன் முன்னாடி வந்து சொல்லிட்டான், விஷயத்த சொன்னான் சார், அந்த கதையை பெரும்பாலும் நான் தான் எழுதுனேன்ட்டார். யார்? கேஸ் கோபாலன். நீ யாருன்னா நாடகம்ன்ட்டார். நாடகம்னி ஆளுங்கன்னா எல்லா சகல்களையும் தெரிஞ்சவங்கிறது பஞ்சுவுக்கும் தெரியும். ஓ, நீ நாடகம்னி. அவர் மிராசுங்க, ரெண்டு பேரும் நல்லா பழகுறவங்க, அதில் ஒன்றும் பிரிவு கிடையாது. என்னையும் ஒரு வார்த்தை கேட்காம அவனவன் தனியாக அந்த கதை சொல்லிட்டாரு. அப்படியா சார், இதில் குழப்பம் வந்துடக்கூடாது, கதை நல்லா வந்துக்கிட்டு ராஜகோபால் வந்துட்டார். அதுக்குள்ளே அவர் தான் அவர் அங்கே ரூமில் பார்த்தா அவர் இல்லை, அவருக்கு புரிஞ்சு போச்சு எப்படி இவன் போயிருக்கா அப்படின்னு. வந்துட்டார் ரெண்டு பேரும் இருக்குன்னு என் பையன்கிட்ட சொல்லிடக்கூடாது, ரெண்டு பேரும் வந்திருக்கலாம் என்ன. இல்லை நான் சொன்னேன், அவர் அப்படி நீயா நீ எங்கே எதுன்னு கேட்டார் பஞ்சு சார். நான் சொன்னேன் ரெண்டு பேரும் உட்கார வச்சாங்க. யார்? கிருஷ்ண பஞ்சு டேரக்டர். ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த கதை எழுதுறீங்களே? ஆமாங்க. இப்போ யார் பேர் இந்த கதைக்கு போகிறது? எங்களுக்கு கதை பிடிச்சி போச்சு, ரெண்டு பேரும் முடிக்கிறாங்க, ரெண்டு பேர் பேரையும் சேர்த்து போகிறதா? நீங்கள் உங்கள் இஷ்டம். யார்? அவங்க. உங்கள் இஷ்டம்ட்டா, பெருந்தமே ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டா, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. உங்கள் இஷ்டம் தானே, ஒன்று செய்யலாம். அவங்களுக்கு கச கசன்னு காதுக்குள்ளேயே பேசுகிறாங்க. கிருஷ்ணன் பஞ்சு நாடகம்லேருந்து வந்த பையன்னா கொஞ்சம் விஷயம் இருக்கும், டைலாக் சைடு அது இது கதையில் ஜீவனமாக ஒரு ஜீவன் இருக்கும். அந்த பையன் பேசுகிறதுலே தெரியுது. இதுக்குள்ளே ரெண்டு மூணு பாட்டெல்லாம் படி காமிச்சிட்டார். யார்? கேஸ் கோபாலன்ட்ட வசனங்கள்லாம் பேசிட்டார். அவர் டீசெண்டாக இருப்பார், அவர் படித்தவர். அவர் கதையை சொன்னதை நிறுத்திக்கிட்டார். ரெண்டு பேருக்கு ஒரு பரிச்சை வைப்போம், இதில் யார் தேர்ந்தெடுத்தாலோ அவங்கள பேரை போட்டுருவோம், தேர்வு இல்லாதவங்களும் பணம் கொடுத்து அனுப்பிச்சிருவோம் அப்படின்ட்டார். இது நல்ல யோசனைன்ட்டார். யார்? கிருஷ்ணன். ரெண்டு பேரும் கூப்பிட்டாங்க. கமால் பிரதர்ஸும் இருக்காங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து அது முதலாளிங்க அவங்க. அப்பா நீங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக ஒரு ரூம் கொடுக்குறோம், எழுதுங்க, எது நல்லாயிருக்கோ அவங்க பேர் போட்டுக்கிறோம், மற்றவங்களுக்கு அதுக்குள்ளே மரியாதைக்கு உள்ள அமௌண்ட் கொடுத்துருவோம், உங்களுக்கு ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா நாங்கள் பல லட்சம் அப்போல்லாம் லட்சக்கணக்கில் தான், இப்போ தானே கோடி பணம் போடணும்ப்பா. அதனால ஐயோ அப்படி இல்லைங்க, நாங்கள் வேணால் தனித்தனியாக எழுதுறோம், யார் பேர் பண்ணாலும் போட்டுக்கோ, யாருக்கு வேணாலும் பணம் போட்டுக்கோன்னு ஒத்துக்கிட்டு தனித்தனியாக ஒரு ரூம் கொடுத்துட்டா உட்காந்து எழுத ஆரம்பித்தா. யார்? கோபாலகிருஷ்ணனுக்கு ஒரு ரூம். எது பர்டிகுலர் சீனு, அந்த தெய்வ பிறவியில் ஒரு சீன் வரும், எடுத்து அடிக்கும் அந்த அம்மா கொடை எடுத்து, யார் பத்மினி, அந்த சீன் எழுத சொல்கிறாரு. அந்த படம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், பத்மினுடைய தம்பி எஸ்எஸ் ராஜேந்திரன் அந்த அடிக்கிற சீனை வசனம் எழுதியான்னு கோபாலகிருஷ்ணன் எழுதிட்டார், ராஜகோபாலும் எழுதிட்டுவான். ரெண்டு பேரும் படித்து பார்த்தா கோபாலகிருஷ்ணன் 100 மேலே மார்க் வாங்கிட்டார், இவர் 40 கிழந்து நிற்கிறார். யார்? ராஜகோபால். தப்பான நினைக்காங்க ராஜகோபால், கோபாலகிருஷ்ணன் நல்லா எழுதிருக்காரு, எங்களுக்கு சினிமாவுக்கு நல்லா எழுதுகிறவங்க வசனம்லாம் பிரமாதமாக இருக்கேன், நீங்கள் கோச்சுக்கிறாம ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிட்டு உங்கள் நண்பனுக்காக விட்டு கொடுக்குறோன்னு, நான் விட்டு கொடுக்குறேன்னு விட்டு கொடுத்துட்டு அவங்க அமௌண்ட் வாங்கிட்டு அவர் வேலைக்கு போயிட்டார். யார்? ராஜகோபால், மல்லிய ராஜகோபால் பேர். அவர் தான் இங்கேருந்து பிரிஞ்சு போனதுக்கு பிறகு திரும்ப வந்து ஜீவனாம்சம்னு படம் எடுத்தார். அதில் லட்சுமி நடிகை அறிமுகம், சவாலி சம்பாலி, அண்ணன் சிவாஜி, ஜெயலலிதா, அது பின்னாடி வரப்போகுது. போயிட்டார் ஊருக்கு, மனசு கொஞ்சம் வேதனை இருக்கும்ல, ஏன்னா இவ்வளோ பாடுபட்டு நமக்கு காசு என்ன, காசு அவருக்கு வச்சுருக்க ஒரு மிராசு, அவர் மல்லிகத்தில் பெரிய மிராசு, தென்னந்தோப்பு வயல்களும் நிறையா இருக்குது. இவர் எழுதினாரியா, எழுதுனா படம் ரிலீஸ், கதை வசனம் போட்டால் கே எஸ் கோபாலகிருஷ்ணன்னா
படம் பிச்சுட்டு வருது தேவிய பிரவேல். அதை தொடர்ந்து அவருக்கு வசனம் எழுதுறதுக்கு அன்னை படிக்காத மேதை தொடர்ந்து வந்துட்டு. அப்புறம் இவர் சொந்த சாரதா கதை வசனம் டைரக்ஷன், அப்புறம் கற்பகம், பணமா பாசமாக, கை கொடுத்த தெய்வம், குலமா குணமா, என்னுடைய கதை கருத்துமே எல்லாம் ஏக ஆதி பராசக்தி வரிசா சூப்பர் சூப்பர். அந்த காலத்தில் இந்த காலத்து டைரக்டர்களுக்கும் அந்த காலத்தில் உள்ள டைரக்டர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நாயர்களே. அவங்க ஒரு கதை எடுத்தாங்கன்னா ஒழுங்காக ஒரு ஒரு குடும்ப கதைனா குடும்ப கதையே போயிட்டுருக்கோம், காமெடினா காமெடியே போயிட்டுருக்கோம். ஒரு 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 ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவாங்க இதுதான் கதைன்னு, எங்கெங்கே நவராது, திக்காக இருக்கும் கதை. கதைன்னு ஒன்று இருக்கும் இன்னும் சுருக்கமாக சொன்னால். அதனால தான் பீம்சி கோவரசனா ஒரு தொடர்ந்து வெற்றி கொடுத்துக்கிட்டு வந்தார். 8 படம் 10 படம் தொடர் வெற்றி. அது மாதிரி தான் அதுக்கு அடுத்து வந்தது பாக்கியராஜ், பாரதராஜா, இவங்கெல்லாம் தொடர் வெற்றி, 8 படம் தொடர் வெற்றி கொடுப்பாங்க அந்த காலத்தில். இல்லை இப்போ அப்படி இல்லை, ஒரு படத்தோட சிலர்லாம் காணாமல் போயிடுறாங்க. கதை வசனம் டைரக்ஷன் போட்டு அவங்க ஓச்சுக்கூடாது. காரணம் என்ன, கதையில் கவனம் செலுத்துறதில்ல. அந்தந்த காலத்துக்கு தகுந்தபடி பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கா. இது யாரும் நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம என்ன பெரிய ஆளாக குறை சொல்கிறதுக்கு, விட்டுருங்க. கதையில் கவனம் செலுத்தணும்னு நான் அவங்களால இப்போ இருக்கவங்கள வற்புறுத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி கோபாலிஸ்ட் அந்த ஒரு படத்தை வச்சு 10 படம் வந்து தொடர்ந்து வெற்றி கொடுத்து கற்பகம் ஸ்டூடியோ கட்டிட்டார். இப்போ அவருக்கு மூக்கில் வேர்க்கும்ல, யாருக்கு பிரிஞ்சு போனார்ல நண்பர் மல்லிய ராஜகோபால். நம்ம நண்பன் நம்ம கூடயே இருந்தால் நம்ம அவனுக்கு எல்லா கதையும் பண்ணுறது. இந்த தாமஸ் பேக்கெட்டு மாதிரி தான், இவர் ஏழை, அவர் கொஞ்சம் வசதி வச்சவர். யார் கோபாலிஸ்ட்டு ஏழை, மணியராஜபால் வசதி உள்ளவர், அவருக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துட்டு தானே கூட வச்சுருந்தார். அதனால் நம்ம ஏன் இவ்வளோ வசதி இருந்துக்கிட்டு சும்மா இருக்கணும். இவர்கிட்ட இருந்தப்போ இவங்க ரெண்டு பேரும் தேய்ச்சி கூட 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 பேசி பேசி கதை கதை எல்லாம் பண்ணிக்கிட்டு பல கதைகள் எழுதி வச்சுருக்காங்க. என்னானாலும் சரி படம் இருக்குதுன்னு வந்தாரியா யார், அவர்த்த வசதி இருக்கார் ராஜகோபால். அந்த தான் ஜீவனாம்சங்கிற படத்தை எடுத்தார் சூப்பர் ஹிட்டு. யாரு மணியராஜபால் அடுத்து செவ்வாய் சம்மளம் எடுத்தார் சூப்பர் ஹிட்டோ ஹிட்டு. சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு அந்த அம்மா இன்ட்ரொடக்ஷனே ரொம்ப நல்லா இருக்கும் ஜெயலலிதா. அப்படி லொக்கேஷன் அதெல்லாம் மல்லியத்தில் எடுத்து பெரிய டைரக்டர் ஆகிட்டார் அவர். சவாலில் வந்தது அதுக்கு தான் டைட்டிலே வேணும்னு சவாலே சமாளின்னு வச்சார். யாருக்கு, நண்பனுக்கு வர்றார் சவால். இது நட்புக்குள்ளே சவாலை தவிர விரோதம் இல்லை. சவாலே சமாளின்னா நமக்கு தேவைடுறான் ராஜா. ராஜா வந்துட்டு நேரம் தேடி வந்துட்டார் கோபாலை தவிர. டேய் வாடான கையை பிடிச்சி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு, பிரமாமல் இருக்கிறவன் படம் பார்த்தேன்ட்டார். இப்போ மற்றவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணது பாராட்டத்தை விட தன்னுடைய நண்பன் உயிர் நண்பன் கோபாலகிருஷ்ணன் தன்னை வருது பாராட்டானோன்னு அவருக்கு அழுதுட்டார் ராஜகோபால். ரெண்டு பேரும் பருவழியே நண்பராகிட்டாங்க. அப்புறம் அவருக்கு அது மேலே அவர் கல்யாணம் பண்ணாமல் இருந்தார். வேறு ஒரு கல்யாண வயசெல்லாம் மீறிட்டார் யார் ராஜகோபால். உடனே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிச்சு. அந்த கல்யாணத்தை இங்கே நியூ உட்லன்ஸில் நடத்தினார். எல்லோருக்கும் பத்திரிக்கை வச்சார். அந்த பத்திரிக்கையோடு எனக்கு ஒரு கொசுறு பத்திரிக்கை வந்தது, எனக்கும் பழக்கமாயிட்டார். நான் யாரத்தையும் விட்டேன், யார் ராஜகோபால் பத்திரிக்கையில் நானும் போய் கல்யாணத்துலாம் கலந்துக்கிட்டேன். கொஞ்சம் வயசு மீதி இருந்தவர் நல்ல இடத்துல பொண்ணு கிடச்சி குடும்பம் நல்லா இருக்குது நல்லபடியாக இருக்குது. அப்புறம் படங்கள் வந்து ஒன்று ரெண்டு சரியாக அவர் போகல. மறுபடியும் ஒரு 5 வருஷம் மல்லிகத்தில் திரும்பி வந்து என்னத்தையும் பார்த்தார் யார் மல்லிக ராஜகோபால். அங்கே போகல, ஏன்னா அவர் தொடர்ந்து வெட்டியிலே போயிட்டுருக்காரு. இவர் கொஞ்சம் அச்சம் என்ன கலைஞானா, நான் அப்போ கொஞ்சம் வந்துக்கிட்டுருக்கேன் கலைஞானா, ஒரு படம் எடுக்கலான்னு வந்திருக்கேன்னாரு. ஏவிஎம் ஸ்டுடியோ பார்த்து ராஜகோபால் இப்போ சரியில்லையே சார் அப்படின்னு. என்னை விட கொஞ்சம் மூத்தவர். அப்படியா, சரி பார்ப்போம், கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்குறேன், அடுத்து நான் வந்தேன்னு இப்போ மல்லிகத்தில் இருக்கேன் வந்து உன்னை பார்க்குறேன்னாரு. சரிட்டு போயிட்டார். ஆனால் அவங்களுக்குள்ள நட்புகள் மறுபடியும் இணைஞ்சு ஒன்றுக்கு ஒன்று என் நல்லது விஷயங்கள் எல்லாம் ஒன்று ஒன்று கலந்து நட்பை வளர்த்துக்கிட்டாங்க. இதுதான் மல்லிய ராஜகோபால் கோபாலனுடைய பெரிய நட்பு நேயர்களே. இப்படியும் நண்பர்கள் இருந்தார்கள் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொண்டேன். எனக்கு எப்பாவது கஷ்டம்னு வந்தால் 5-10 பஸ் ஏறி போயிடுவேன். எங்கெல்லாம் அப்போல்லாம் நான் 50 வயசு இருந்தால் பரமா இதில் போய் சேனா பஸ் இறங்கி நான் பஸ் ஏறி நான் படம் ஆரம்பித்த உடனே பைரவி அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இவ்வளோ அங்கே தான் வந்து அவரை நான் ஜென்ரல் மேனேஜராக போட்டேன். கறி மீன் போட்ட கரண்டியில் அவருக்கு சாப்பாடு போகிற ஒரு வாட்டி சட்டை போட்டார். கறி மீன் எடுத்து வச்ச கரண்டியில் இவருக்கு வச்சுட்டாரு, அவ்வளோதான் தூக்கி வந்துட்டார். அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். கடந்த 3 ஆண்டுகளில் சினிமா உலகில் நடந்த பல சுவையான சம்பவங்களை பற்றியும்
இன்று திரையுலகில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புதுமையான பல மாற்றங்களை பற்றியும் பல தகவல்களை தொகுத்து வீடியோ வடிவில் டூரிங் டாக்கிஸ் யூடியூப் சேனல் வழங்கி வருவதை தாங்கள் அறிவீர்கள். இது போன்ற நிகழ்ச்சிகள் பற்றி பார்த்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்களைப் போல படித்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக டூரிங் டாக்கிஸ் பிளாக் ஸ்பாட்டில் தினமும் சினிமா சம்பந்தப்பட்ட பல சுவையான கட்டுரைகள் வெளியிடப்படுகின்றன. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்கள் ஆகிய நீங்கள் அன்பு கூர்ந்து அந்த கட்டுரைகளை படித்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டுகிறோம். டூரிங் டாக்கிஸ் பிளாக் ஸ்பாட்டுக்கான இணைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.